ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ருத்ராஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். இன்றைக்கி வந்து வீட்டிலையே நம்ம எப்படி க்ரீம்லேருந்து வெண்ணெய் நெய் அதில் இருக்க லட்டு பண்ணலான்னு நான் பார்க்கலாம் வாங்க. இது பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப டைம் எல்லாம் எடுத்துக்காது. நான் இங்கே வந்து இந்த பவுலையும் இந்த விஸ்கையும் ஒரு 2 கப்பு தண்ணி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஒரு 20 மினிட்ஸ். அதுக்கப்புறமா அந்த சில்டு வாட்டரை வந்து அந்த கீழே இருக்க பேசனில் ஊற்றிட்டு அந்த பவுல் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இங்கே ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, டெய்லி காசுற பாலில் ஆட வருது இல்லைங்களா, அதை வந்து ஃப்ரிட்ஜில் அடிச்சு வச்சுட்டு மொத்தமாக சேர்த்து இப்படி பண்ணுவாங்க. எனக்கு நான் அந்த மாதிரி பண்ணலை, நான் மீடியம் ஃபேட் தான் யூஸ் பண்ணுறேன் இங்கே. ஸோ நான் இந்த மாதிரி க்ரீம் வாங்கி பண்ணுறேன் சரிங்களா. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து டோட்டலாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் எடுக்குங்க. கண்டிப்பாக 2 மினிட்ஸ் கழித்து இந்த மாதிரி ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வந்துடுச்சுங்களா. இந்த க்ரீமி கன்சிஸ்டன்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காகும் பாருங்கள். 5 நிமிஷத்தில் வந்து இன்னும் திக்காயிடுச்சு, நார்மல் க்ரீமி கன்சிஸ்டன்சி இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நல்லாவே திக்காயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால எண்ணெய் யூஸ் பார்த்தா நம்ம வீட்டிலையே இந்த மாதிரி பட்டர் செஞ்சுக்கலாம். இப்போ சின்ன குழந்தைங்களாக இருந்தால் வெளியே நெய் வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கூட நம்ம பசங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நெய் கொடுத்துக்கலாம். கடவுளுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுத்தா நம்மளுக்கும் திருப்தியாக இருக்கும். ஸோ 7-8 நிமிஷம் கழித்து இப்படி இருக்கும். இது வந்து நம்ம விட இது வந்து தண்ணி பிரிஞ்சு அதுவே கெட்டியாக உங்களுக்கு வந்து அந்த விஸ்கிலே ஒட்டிக்கும். அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் பதம் என்னென்னு. அது என் குழந்தை அங்கே வந்து எடுத்து எடுத்து சாப்பிட்றான். இதை பாருங்கள், இப்போ ஒரு நல்ல ஒரு க்ரீம் சீஸ் பதத்துக்கு வந்துருச்சு. பேக்கிங் பண்ணுறவங்களாக இருந்தால் க்ரீம் சீஸ் பதம் கண்டிப்பாக தெரியும். அந்த க்ரீம் சீஸ் பதம் வந்துருச்சு. ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு நல்லா விஸ்க் பண்ணுங்கள். இப்போ சப்போஸ் உங்களுக்கு கீழே வந்து அந்த கூலிங் கம்மியாகிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா ஐஸ் க்யூப்ஸ் கண்டிப்பாக நம்ம வீட்டுங்க எல்லா வீட்லேயும் இருக்கும். கண்டிப்பாக ஐஸ் க்யூப் போட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த மாதிரி விஸ்க் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்களா, ஒரு 12-13 நிமிஷம் கழித்து எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த விஸ்கிலே எல்லா வெண்ணையும் ஒட்டிக்கோங்கன்ட்டு. பார்த்தீங்களா, அழகாக எல்லா விஸ்குள்ளே ஒட்டிக்கிச்சு. தண்ணியும் நம்மளுக்கு பட்டர் மில்க் தனியாக வந்துடும். இங்கே பாருங்கள், நான் ஒரு இப்போ பால் ஃபார்ம் பண்ணுறேன். அது அழகாக ஃபார்ம் ஆகுது. என் ஃபிங்கரில் வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக ஒட்டலை. ஸோ இந்த பதத்தில் வந்து இட்ஸ் டன். நம்ம வந்து இப்போ எடுத்துடலாம் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் அழகாக வந்துருச்சு வெண்ணெய். இப்போது நம்ம இதை டைரெக்டாக சாப்பிட முடியாதுங்க, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இதை வந்து தண்ணியில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஊற போட்டுட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா அதில் வந்து ஒரு புளிப்பு தன்மை இருக்கும், அப்போ தான் அந்த புளிப்பு தன்மை போகும். இந்த மாதிரி எல்லா வெண்ணையும் எடுத்துட்டு ஒரு உருண்டை பண்ணி இந்த மாதிரி ஒரு தண்ணியில் 5 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த புளிப்பு தன்மை உங்களுக்கு போயிடும் சரிங்களா. நல்லா கழுவிடுங்க. அது பாருங்கள், அந்த மாதிரி ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, உருட்டி இந்த மாதிரி ஒரு ரவுண்டு பாலுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. மிச்சம் இருக்க தண்ணியை ஸ்குவீஸ் அவுட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கண்டிப்பாக அதில் புளிப்பு தன்மை இருக்காது ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெடி. நான் ஆக்சுவலாக இந்த பேட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு பேட்ச் வந்து பண்ணி வச்சுருந்தேன், ஒரு ஸ்கொயர் டப்பாவில் போட்டு வெண்ணெயை. ஸோ அதனால ஸ்கொயராக உங்களுக்கு தெரியுது. இதையும் நான் வந்து இப்போ தண்ணியில் போட்டு அந்த புளிப்பு தன்மை போகிறதுக்காக வச்சுருக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் செய்யறதுக்கு, நெய் செய்யறதுக்கு நான் ஆக்சுவலாக அதை ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இது ரெண்டுத்தையும் வச்சு எப்படி நெய் செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுதான் வந்து முருங்கை இலை யூஸ் பண்ணி தான் இப்போ நான் வந்து நெய் செய்ய போகிறேன் ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து அந்த முருங்கை இலையை வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஹோம்மேட் பட்டரும் ரெடி. இந்த மாதிரி கடாயில் சிம்மில் வச்சுட்டு அந்த 2 வெண்ணையும் இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன் ஓகேங்களா. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டின வெண்ணெய், நான் ஆல்ரெடி பிஃபோராக பண்ணி வச்சுருந்த வெண்ணெய் ஒன்று, ரெண்டுமே சேர்த்து இதில் போட்டிருக்கேன் ஓகேவா. ஸோ இப்போ வந்து இதை நல்லா சிம்மில் வச்சே குக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் கலர் நல்லா எல்லோவாக இருக்குது. நம்ம கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டு மீடியமில் வச்சிட்டிங்கன்னா கீழே ஃபுல்லாக ப்ரௌன் ஆகிடும், நல்லா இருக்காது ஓகேங்களா. அது ஆல்ரெடி ப்ரௌன் தான் ஆக போகுது அந்த முருங்கையில் போடுறதுனால. ஸோ அது இன்னும் ப்ரௌன் ஆச்சுன்னா கருத்துரும், நல்லாவே இருக்காது சுத்தமாக. அதனால தான் சொல்கிறேன் சிம்லேயே முடிஞ்ச அளவு பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நீங்கள் இந்த மாதிரி இந்த லீவ்ஸ் போட்டிங்கன்னா அதுவே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி அது வெடிய இப்படி நல்லா உப்பி வருது பாருங்கள். இந்த பபுள்ஸ் மாதிரி நல்லா வந்துடும், ஃபார்ம் ஆகிடும், உங்களுக்கு கலர் சேஞ்சும் வரும். இந்த முருங்கையில் போட்ட உடனே உங்களுக்கு வீட்லேயே ஒரு பெரிய ஸ்மெல் அடிக்கும், நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. அது மனமாக அந்த வீடே மனமாக இருக்கும். இந்த பாருங்கள் அந்த கலர் மாறி 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 வருது பாருங்கள் ஒரு மாதிரி. இப்போ பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு. இப்போ வந்து ஆக்சுவலாக நல்லா குக் ஆகிடுச்சு ஓகேங்களா. குக் ஆனது இதுக்கு வந்து ஆக்சுவலாக 5 மினிட்ஸ் தான் எடுத்துக்கிச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம டேர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க ஃப்ளேமை. ஃப்ளேம் டேர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் டைம் கொடுத்துருங்க அதுக்கு. அப்புறமா வந்து அதை ஃபில்டர் பண்ணிவிடுங்க ஓகேவா. ஸோ இப்போ ஃபில்டர் பண்ணின பிறகு என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இந்த மாதிரி வந்து ஒரு கப்பு ஒரு ஸ்ட்ரெயினரில் ஃபில்டர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிட்ட பிறகு இந்த ஸ்ட்ரெயின்டு கண்டென்ட்டை மறுபடியும் அந்த கடாயிலே போட்டுடுங்க ஓகேவா. இப்போ கீ ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த ஸ்ட்ரெயின்டு கண்டென்ட் வந்து இது உள்ள போட்டோமா, அந்த முருங்கைக்கீரை இலை அதெல்லாம்.
ஸோ இப்போ போட்டுட்டு நான் வந்து சத்து மாவு இருக்கிறதுனால சத்து மாவு யூஸ் பண்ணுறேன், இல்லைனா ராகி மாவு யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்போஸ் குழந்தைங்க இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் சர்க்கரையும் கூட ஆட் பண்ணிக்கோங்க, பெரியவங்க இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து அந்த 3 ஸ்பூன் மாவு பத்தலை, ஸோ நான் எக்ஸ்ட்ரா போட்டு இப்போ கிண்டுறேன். சரியா, இப்படி நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஒரு பிஸ்கெட் பதத்துக்கு நல்லா கிரம்பிளிங் டெக்ஸ்சர்ல உங்களுக்கு நல்லா கிடைக்கும். சூட்ல இருக்கும் போதே லட்டு பிடிச்சிருங்க, இல்லைனா லட்டு வராது. ஓகேவா, நல்லா இருக்கு பாருங்க லட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிரீம்ல இருந்து வெண்ணெய் எடுத்திருக்கோம், வெண்ணெயிலேருந்து நெய் எடுத்திருக்கோம், நெய்லேருந்து அழகாக அந்த அழகான லட்டுஸை பிடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஸோ என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க.